வெல்கம் டு மஸ்கட் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கேப்சிகம் புலாவ். இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரைஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ரைஸை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு மிதமான சூடு இருக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கணும். இதை கழுவிட்டேன், இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா மீந்து போன ரைஸில் கூட இந்த புலாவ் செய்யலாம். அரிசி ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சாதமாக வடித்து எடுத்துடலாம். சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதும் ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கணும். கூடவே அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. அரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும். சாதம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உதிர் உதிராக வரணும். இதை நீங்கள் அமைக்க பார்த்தீங்கன்னா இது வந்து உடையக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும், இப்படி இருக்கணும். அப்படின்னா தான் புலாவ் நல்லா வரும். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். சாதத்தை இந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் வடித்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இதில் வேணும்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சாதம் அப்படி இருக்கும், குழஞ்செல்லாம் போகாது. இந்த நாலு கலர் கேப்சிகமையும் நான் புலாவில் செய்ய போகிறேன். உங்கள் கிட்ட எந்த கலர் இருக்குதோ நீங்கள் அதை வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ புலாவ் செய்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன். பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் சேர்த்துக்கிறது பிடிக்கலன்னா ரெண்டு டீஸ்பூனுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூனுமே நீங்கள் நெய்யிலே இந்த புலாவை செய்யலாம். சூடாயிடுச்சு. இப்போது சேர்த்த எண்ணெயும் நெய்யும் அதில் அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரிய ஆரம்பித்ததும் இந்த மாதிரி பூண்டை நச்சு தான் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நச்சு சேர்த்துக்க பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த சீரகமும் பூண்டும் வதங்குற வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா பூண்டெல்லாம் தீஞ்சு போயிடும். பூண்டோட பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் நான் கால் கப் அளவு சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி கால் கப் சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் அரை கப் அளவு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற கேப்சிகம்ஸையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வதக்கணும். கேப்சிகம் ரொம்ப வதங்க வேணாம், அது கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. கேப்சிகம் வதக்கிறப்ப ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. அப்படின்னா தான் கேப்சிகம் ஓரளவு சீக்கிரத்தில் வதங்கும். இதை 3 நிமிஷம் அந்த மாதிரி வதக்கியிருக்கேன். இது ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதில் உங்கள்கிட்ட என்ன ஸ்பைஸ் மசாலா இருக்குதோ, நான் சேர்த்துக்கிறது 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுடர். கறி மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அப்படி எந்த மசாலா பவுடர் இருந்தாலும் அதை சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இதோடு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாதத்தை சேர்த்துக்கிறப்ப அதில் நம்ம வேக வச்ச ஹோல் ஸ்பைசஸை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆனால் இந்த சாதத்தில் சேர்த்துட்டு தான் கிளற போகிறேன். இப்போ சாதத்தெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா சேர்த்துட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே மசாலாவாக இருக்காது, மைல்டு மசாலாவாக தான் இருக்கும். அதனால் காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கிறது ஒயிட் பெப்பர் பவுடர். இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிளாக் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் சோயா சாஸ்லாம் எதுவும் சேர்த்துக்கவே வேணாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரைஸ். நம்மளோட கேப்சிகம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு சாதம் வேக வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் மீந்து போன சாதத்தில் கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 5-10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை, மஷ்ரூம் மசாலா, ஸோ மசாலா ஐட்டம்ஸ் எதுனாலும் இது கூட நல்லா சூட் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.